வெல்கம் டு கிரீன்ராஜ் சேனல். கிரீன்ராஜ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்தியாவில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இன்டர்நேஷ்னல் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், கவர்மெண்ட் ஜாப்ஸு, ப்ரைவேட் கம்பெனி ஜாப்ஸு, எல்லா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நம்ம கிரீன்ராஜ் சேனலில் இருக்குது. நீங்கள் வேலைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதி கிளியர் பண்ணுற ஸ்டடி மெட்டீரியல் தந்திருப்பேன், அதுவுமே நீங்கள் ஓப்பன் பண்ணி படித்து பார்த்துக்கலாம். இந்த பதிவில் வந்து இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க்கு ஹோம் பேஜ், இந்தியா போஸ்ட் ஆஃபீஸ் பேமெண்ட் பேங்க்கில் இருக்க ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம பார்க்க இருக்கும். இந்த பதிவில் இருக்கிற லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் தவறாமல் ஓப்பன் பண்ணி படித்து பார்த்துருங்க. நம்ம டெலகிராம் சேனலு, சோஷியல் மீடியா லிங்க்கு எல்லாமே கொடுத்துருப்பேன். யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுற மாதிரியே டெலகிராம் சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுலேயும் நிறைய வீடியோஸ் இருக்குது, நீங்கள் பாருங்கள். கிரீன்ராஜ் சேனலில் இருக்க எல்லா வீடியோஸையும் பாருங்கள். எல்லா வீடியோஸையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள். மெயினாக ஒருத்தருக்காவது ஜாப் கிடச்சா சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க்கு ஹோம் பேஜ் அப்படின்னு நம்ம கூகுள் பண்ணணும். முதல்ல இருக்க இந்த லிங்க்கு தான் வந்து நம்ம போக இருக்கோம். கிளிக் பண்ண உடனே கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க்குன்னு இருக்கு இல்லைங்களா, இது ஜஸ்ட் இப்படி வருது. கிளிக் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜ் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இதுதான் வந்து ஹோம் பேஜ். இங்கே வந்து மேலே இந்த ஒரு இடத்துல கேரியர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, சரிங்களா. இங்கே எல்லாமே ஒன்று தான். இங்கேயும் கேரியர்ஸ்ன்னு கொடுத்துறாங்க, இங்கே இருக்கிற அனௌன்ஸ்மெண்ட்டில் இங்கே ஒரு கேரியர்ஸ் கொடுத்துறாங்க. மூணுமே வந்து ஒன் அண்ட் த சேம். இங்கே இருக்கிற கேரியர்ஸ்ன்னு இருக்கு இல்லைங்களா, கிளிக் பண்ணதும் இது வந்து ஃபேக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டரு, ஜாப் ஸ்கேம்ஸ்லாம் வந்து பற்றி அலர்ட் கொடுத்துறாங்க, நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃபேக் அப்பாயின்மெண்ட் லெட்டர் பற்றி அவங்க சொல்லியிருக்காங்க, படித்து பார்த்துக்கோங்க. இதில் வந்து நம்ம கிரீன்ராஜ் சேனல் மூலமா நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு ஃபேக் அப்பாயின்மெண்ட் லெட்டர்லாம் வராது. உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக கார்ப்பரேட் டேலண்ட் அக்வசிஷன் டீம், கார்ப்பரேட் ஹெச்ஆர் தான் வந்து. ஸோ இதில் உள்ள ஹெச்ஆர் டீமில் தான் உங்களுக்கு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஜென்ரல் மேனேஜர் ஃபினான்ஸ் சிஎஃப்ஓ, இந்த அப்ளை நவு டவுன்லோடு த அட்வர்டைஸ்மெண்ட், டவுன்லோட் அட்வர்டைஸ்மெண்ட்டு கிளிக் பண்ணினதும் இப்படி வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டு ஓப்பன் ஆகிடும். அடுத்தது வந்து ஐபிபிஎஸ் உடைய இது இருக்கு இல்லையா, ஐபிபிஎஸ் உடைய இந்த பேஜில், இது ஹோம் பேஜு. ஐபிபிபிஎல் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஜிஎம் ஃபினான்ஸ் டிஜிஎஸ், இது ஜிஎஸ்னா ஸ்கேலில் வந்து 7th ஸ்கேலில் வந்து அவங்க உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க ரெகுலர் பேசிஸில். ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட்ஸு 15th நவம்பர் அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு இங்கே இப்படி ஓப்பன் ஆகிடும். எக்ஸாமினேஷன் வந்து ஐபிபிஎஸ்ஸு ஸ்கோர் கார்டு வாங்குறது, ஐபிபிஎஸ்ஸில் ப்ரொபேஷனரி ஆஃபீஸரு கிளர்க்கு எல்லா ஸ்கோர் கார்டும் எப்படி வாங்கலான்னா, நீங்கள் கொலஞ்சியப்பா ஐஎஸ் அகாடமியில் எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கும் அவங்க உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க, டெஸ்ட்டெல்லாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் கொலஞ்சியப்பா ஐஎஸ் அகாடமியில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இவர் தான் வந்து கொலஞ்சியப்பன் சார். இவர் வந்து உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், ஐபிபிஎஸ்ஸு பேங்கிங் எக்ஸாம்ஸு, டிஆர்பி டெட் எக்ஸாம்ஸு எல்லா எக்ஸாமினேஷன்ஸ்க்கும் எழுதி கிளியர் பண்ணி நீங்கள் ஒரு ஜாப், ரெகுலர் இன்டர்வியூ கிளியர் பண்ணி ஒரு ஜாப் கிடைக்கிற அடிக்க கொலஞ்சியப்பன் சார் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. குழந்தையப்பா ஐஎஸ் அகாடமியில் இந்த ஒரு யூடியூப் சேனல் இருக்குது, அட்மிஷன் நடைபெறுகிறது. அது வந்து மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. நீங்கள் போயிட்டு நீங்கள் ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி படிச்சுக்கலாம், ஆன்லைன் கோச்சிங்கு அட்டன் பண்ணிக்கலாம். யூசர் நேம் ஒரு தடவை பில் ஜென்ரேட் பண்ணிட்டீங்கன்னா யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்துருவாங்க. நீங்கள் உங்கள் லேப்டாப்பில் மொபைல்லையே நீங்கள் இந்த இது இந்த யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஜென்ரல் மேனேஜர் ஃபினான்ஸ் சீஃப் ஃபினான்ஸ் ஆஃபீஸர் ஆன் ரெகுலர் பேசிஸ் ஜாப்ஸ், இதெல்லாமே வந்து வேலை வாய்ப்பு தான். ஸோ 15-12 4-1 வரைக்கும் அவங்க இந்த லாஸ்ட் டேட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் டேட் வந்து 15-12 காலைல 10:00 இது ஓப்பனிங்கில் இருக்குது. ஸோ இது வந்து 4-1-2024 இதான் வந்து நேத்திக்கே, சாரி இது வந்து 11:59 நைட்டு 11:59 வரைக்கும் நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க கொடுத்துறாங்க.
யூஆர்னா அன்ரிசர்வ்டு கேட்டகரி, ஓபிசி நான் கிரீமி லேயர்னா மட்டும்தான் உங்களால் ஓபிசியில் அப்ளை பண்ண முடியும். இல்லைனாக்கா ஓபிசியில் கிரீமி லேயராக வந்தீங்கனாக்கா உங்களுக்கு அன்ரிசர்வ்டு கேட்டகரியில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி ஆர்த்தோபெடிக்கலி ஹேண்டிகேப்டு பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்கில் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டு பிஎஸ்பி பப்ளிக் செக்டர் பேங்க் பிஎஸ்யு பிஎஸ்பிலாம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து பிஎஸ்பி தான், பப்ளிக் செக்டர் பேங்க்கு பிஎஸ்யு பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இதெல்லாம் அதை ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். ஸோ அது வந்து பப்ளிக் செக்டர் பேங்க்கு பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கனரா பேங்க்கு இதெல்லாமே பப்ளிக் செக்டர் பேங்கிங் கீழே தான் வரும். இந்த டிஜி இதெல்லாம் வந்து ஸ்கேல், இந்த ஸ்கேலுக்கு கீழே வந்து அவங்க உங்களுக்கு எடுக்கிறாங்க. ஸோ ஏஜ் வந்து 38 இயர்ஸ் to 55 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். போஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்னு ஆஃபீஸர் கேடர் 18 இயர்ஸு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஃபினான்ஸ் சரிங்களா, அடுத்தது சீஃப் ஃபினான்ஸ் ஆஃபீஸர் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் அன்ரிசர்வ்டுக்கு ஒன்று இதை வந்து மற்றவங்களாம் கூட இங்கே ஐஃபன் போட்டிருக்காங்க, ஆனால் நீங்கள் அப்ளை பண்ணுறத பண்ணலாம். இந்த இதில் சீஃப் ஃபினான்ஸ் ஆஃபீஸர் இந்த இடத்துல நீங்கள் இந்த ஃபார்மை வந்து ஃபில் பண்ணி வருங்க, அக்செப்ட் ஆச்சுனாக்கா ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கனாக்கா என் இமெயில் ஐடி கன்ஃபார்ம், இமெயில் ஐடி மொபைல் நம்பர் கன்ஃபார்ம், மொபைல் நம்பர் இதையெல்லாம் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் தான் வந்து உங்களுக்கு எஸ்எம்எஸ் ஆகும், இமெயில் ஆகும், உங்களுடைய எக்ஸாம் ஹால் டிக்கெட்டு, உங்களுடைய இன்டர்வியூ வென்யூ சென்டர் கால் லெட்டரு எல்லாமே வந்து உங்களுக்கு அதில் கேட்பேன், அதில் தான் வந்து வரும். அதனால் நீங்கள் அதை ப்ரிண்ட் அவுட் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ரெஸ்பான்சிபிள் ஃபார் அக்யூரேட் ப்ரெசன்டேஷன் இது ஜாப் டிஸ்கிரிப்ஷன் இந்த இதில் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து சிஏ ஃப்ரம் ஐசிஏஐ சிஏஐபி இஸ் ப்ரிஃபர்டு எம்பிஏ ஃபினான்ஸ் ஃப்ரம் யூனிவர்சிட்டி போர்டு சரிங்களா, இது வந்து சிஎஃப்ஏ சர்டிஃபிகேஷன் ஃப்ரம் சிஎஃப்ஏ இன்ஸ்டிடியூட் இஸ் ப்ரிஃபர்டு. த கேண்டிடேட் ஷுட் ஹவ் மினிமம் 18 இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஆஃபீஸர் கேடர் ஆஃப் விச் மினிமம் 15 இயர்ஸ் இன் ஓவர்சீயிங் ஃபினான்ஷியல் ஆப்ரேஷன்ஸ் ப்ரிஃபரபிளி அக்கௌண்டிங் டாக்ஸேஷன் மேட்டர் இன் பேங்க்ஸ் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸ். உங்களுக்கு டேக்ஸ் மேட்டரெலாம் வந்து உங்களுக்கு பண்ண தெரியுமா அப்படின்றத அவங்க கேட்டிருக்காங்க. டாக்ஸேஷன் மேட்டர்ஸ் பற்றி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. டெவலப் டூல்ஸ் அண்டு சிஸ்டம்ஸ் டு ப்ரொவைட் கிரிட்டிக்கல் இன்ஃபர்மேஷன் டு சிஇஓ டு ஹெல்ப் மேக் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆன் போத் ஸ்ட்ராட்டஜி அண்டு ஆப்ரேஷன்ஸ் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு த கேண்டிடேட்ஸ் சரிங்களா. இங்கே இந்த டேபிளர் காலத்தில் கொடுத்துருக்கிறதுலாம் வந்து ரொம்ப முக்கியமாக நீங்கள் ப்ரிப்பேர் பார்த்து வச்சுக்கோங்க, படித்து வச்சுக்கோங்க. இது வந்து எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி பர்சன்ஸ்க்கு 150,000 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸாகவே இந்த ஃபார் ஆல் அதர்ஸ் 750,000 ருபீஸ் வந்து எக்ஸாம் ஃபீஸ் அப்ளிகேஷன் ஃபீஸாகவே இதை பே பண்ணுற மாதிரி இருக்கும்னு கொடுத்துறாங்க. ரிசர்வேஷன்ஸ் அண்டு ரிலாக்ஸேஷன்ஸ் வில் பி ப்ரொவைடட் ஆஸ் பர் கைட்லைன்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஃபார் த பர்பஸ். ஸோ இது வந்து ஸ்கேல் 7, ஸ்கேல் 6 இதெல்லாம் கொடுத்துறாங்க. சேல்ரி ஸ்ட்ரக்சரு ஸோ இதெல்லாம் வந்து பேசிக் பேவே 129,000 ரூபா கொடுத்துறாங்க, பேசிக் பேவே 116,000 ரூபான்னு அவங்க கொடுத்துறாங்க. அப்ராக்சிமேட்டு சிடிசி 370,000 3,27,000 இந்த போஸ்டிங்ஸ் ஆக்ஷன் அகெயின்ஸ்ட் கேண்டிடேட் ஃபவுண்டு கில்ட்டி ஆஃப் மிஸ்கான்டக்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அன்ஃபேர் மீன்ஸ் டியூரிங் த செலெக்ஷன் ப்ராசஸ் ஸோ உங்களுக்கு வந்து ஐபிபிஎஸ்ஸில் ரிட்டன் எக்ஸாமு இன்டர்வியூ இதெல்லாம் வந்து வச்சு உங்களுக்கு எடுப்பாங்க. அதில் வந்து உங்களுக்கு இந்த அன்ஃபேர் மீன்ஸ் அதாவது எக்ஸாமினேஷன் சென்டர்
ஏன் போகும்போது வந்து மென் வந்து ஃபுல் ஃபார்மல் வேறு ட்ரெஸ்ஸில் போங்க, விமன் வந்து ஃபுல் ஃபார்மல் சாரீஸில் நீங்கள் போங்க. இல்லைனாக்கா வந்து இவங்களுக்கு அன்ஃபேர் மீன்ஸு, மிஸ்பிஹேவியர், இந்த செலெக்ஷன் ப்ராசஸ்லாம் பார்த்தாங்கனாக்கா உங்களுடைய ஓஎம்ஆர் ஷீட்டு, உங்களுடைய ஆன்சர் ஷீட்டு, உங்களுடைய கேண்டிடேச்சரியாக கேன்சல் பண்ணுறவங்க உங்களுக்கு அதில் பர்சனல் இன்டர்வியூ, குரூப் டிஸ்கஷன் எங்கேயுமே வந்து உங்களுக்கு மிஸ்கான்டக்டெலாம் இருந்ததுனாக்கா போலீஸ் அரெஸ்ட் பண்ண கூட சான்சஸ் இருக்கும். மெடிக்கல் ஃபிட்னஸ் அண்டு மெடிக்கல் ஃபிட்னஸ்ஸு, கேரக்டர் அண்டு வெரிஃபிகேஷன் செலெக்ஷன் ப்ராசஸ், கேண்டிடேட் அப்பாயின்மெண்ட் ஆஃபீஸ், செலக்டடு கேண்டிடேட்ஸ் வில் பி சப்ஜெக்ட் டு தர் பீயிங் டிக்ளேர்டு மெடிக்கலி ஃபிட் பை டாக்டர். நீங்கள் வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்காக கவர்மெண்ட்டு டாக்டர் பேனல் ஆஃப் டாக்டர்ஸ் அப்ரூவ்டு பை ஐபிபிபி. அதே இது பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செலெக்ஷன் ஆன பிறகு உங்களுக்கு ஐபிபிபிலேயே வந்து உங்களுக்கு பேனல் ஆஃப் டாக்டர்ஸ் இருப்பாங்க, உங்கள் ஃபிசிக்கல் ஃபிட்னஸை அவங்க எடுத்து ரிப்போர்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ த டில் சச் டைம் ஏதாவது அப்பாயின்மெண்ட் வில் பி ப்ரொவிஷ்னல். ஸோ இதில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு, இன்ஃபர்மேஷனு எல்லாமே தெளிவாக கொடுத்துட்றாங்க. இதெல்லாம் வந்து படித்து பார்த்துக்கோங்க. ஒன்லி இந்தியன் நேஷ்னல்ஸ், இந்த இடத்துல வந்து ஏற்கனவே நீங்கள் வேலை செய்கிறீங்க இல்லைங்களா, பிஎஸ்பி பிஎஸ்யூலலாம் நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா என்ஓசி கொண்டு வந்து கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க கொடுத்துட்றாங்க. ஸோ இதில் வந்து ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர்லாம் அவங்க எக்ஸாம் ஹால் டிக்கெட்டில் வரும். அதனால் ஸோ இதில் கொடுத்துருக்க மாதிரி வந்து நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்க. இல்லைனாக்கா உங்களுக்கு அதே மாதிரி வந்து உங்களுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு இல்லைங்களா, இல்லை இதனுடைய ஃபோட்டோ காப்பீஸ்லாம் வந்து இங்கே நீங்கள் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்லோட்ஸ்க்கு வந்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்டு, 12th ஸ்டாண்டர்டு, டிகிரி மார்க் ஸ்டேட்மெண்ட்டு, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி வாங்கியிருக்கீங்க இல்லையா ஃப்ரம் ஐசிஐஐ அது. ஸோ எல்லாத்தையும் வந்து அவங்க இங்கே உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ நீங்கள் கேட்குற இடத்துல அப்லோட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் வந்து இதில் இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இதுக்கப்புறமும் உங்களுக்கு இந்த 5 பேஜஸ் கொடுத்துட்றாங்க. இது எல்லாத்துலேயும் உங்களுக்கு டவுட் இருந்ததுனாக்கா உங்களுக்கு இந்த careers@ipbb.in இருக்கு இல்லைங்களா, இந்த இமெயில் அட்ரஸ்க்கு மெயில் போட்டு உங்களுக்கு வேலை வாய்ப்பு சம்மந்தமாக என்ன டவுட் இருந்தாலும். ஸோ ஐபிபிபி இப்போ அதாவது இந்த பேமெண்ட் பேங்க் இருக்கு இல்லைங்களா, இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க், இதில் உங்களுக்கு எந்த டிஸ்பியூட் இருந்தாலும், உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் இதில் கேட்டுக்கலாம். உங்களுக்கு டிஸ்பியூட்ஸ்லாம் இருந்ததுனாக்கா யுவர் டிஸ்பியூட் வில் பி செட்டில்டு வித் இன் த ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் டெல்லி ஒன்லி. டெல்லி ஹைகோர்ட்டில் உங்களுடைய கேஸு, ஜூரிஸ்டிக்ஷனு, உங்களுடைய டிஸ்பியூட்ஸ் எதாக இருந்ததுனாக்கா நீங்கள் அதை ஹைகோர்ட் ஆஃப் டெல்லியில் தான் நீங்கள் கேட்க முடியும். ப்ளீஸ் கோ த்ரூ த டீட்டெயில்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பிஃபோர் ஃபில்லிங் த ஆன்லைன் அப்ளிகேஷன். இதெல்லாம் வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக படித்து பார்த்துருங்க. இது ஒரு நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, தவறாமல் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுங்கள். இந்தியா போஸ்ட்டு பேமெண்ட் பேங்க்கில் ஃபினான்ஸ் ஆஃபீஸர் ஆகிறதுலாம் நல்ல ஜாப், ஜென்ரல் மேனேஜர் ஃபினான்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து ஃபினான்ஸ் ஆஃபீஸர், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி, இதெல்லாம் வந்து ஐபிபிபியில் வச்சுருக்கேன்றது ஒரு நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ எக்ஸாமினேஷன் எப்படி கிளியர் பண்ணுறது, ஐபிபிஎஸ் பாஸ் பண்ணோம் இல்லைங்களா, எல்லா விஷயத்துக்கும் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணுறதுக்கு 7960-1933 இந்த நம்பருங்களை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி குழந்தையப்பா ஐஎஸ் அகாடமியில் நீங்கள் அட்மிஷன் போட்டுக்கோங்க. கிளாஸ் ரூம் கோச்சிங் இருக்குது, ஆன்லைன் கோச்சிங் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து எம்சிக்யூ, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸு, ஒரு மாக் இன்டர்வியூ, ரெகுலர் இன்டர்வியூ கிளியர் பண்ணுற வரைக்கும் குழந்தையப்பா ஐஎஸ் அகாடமியில் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நீங்கள் இந்த குழந்தையப்பா ஐஎஸ் அகாடமி யூடியூப் சேனலை பார்த்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கிரீன் ரோஸ் சேனல் பார்த்து எத்தனை பேருக்கு வேலை கிடச்சதுன்னு கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள்.
ஆல் தி பெஸ்ட் ஃபார் ரிட்டன் எக்ஸாம், ஆல் தி பெஸ்ட் ஃபார் இன்டர்வியூ, ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர் ஹெட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.